அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் அண்ட் ஜனவரி மந்த் வந்தாலே ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்ஸ்ல எப்படி ஹை மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா சிம்பிளா இருக்கிற டிப்ஸுங்க, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு 40 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 65 எபோவ் வாங்க முடியும், 65 வாங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 80 எபோவ் வாங்க முடியும், 90 எபோவ் வாங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 95 எபோவ் வாங்க முடியும். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான். ஸோ நார்மலா டெய்லி ரொட்டீன்ல நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன சேஞ்சஸ், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்க சப்ஜெக்டை எப்படி படிக்க முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்க பேப்பர்ஸை எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும், டாப் டு பாட்டம் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோவா உங்களுக்கு தெரிஞ்ச 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேற காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், நாம எப்பவுமே வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு க்வெஸ்சனை எவ்வளவு சீக்கிரமா படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். நார்மலா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் ஒரு க்வெஸ்சனை படிக்கும் போது அந்த க்வெஸ்சனோட கான்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒன் டைம் அந்த க்வெஸ்சனை என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுட்டு, தென் செகண்ட் டைம் படிக்கும்போது இந்த க்வெஸ்சன்ல இருக்க இம்பார்ட்டன்டான கருத்து என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்ஏ எழுத சொல்றாங்க, அந்த எஸ்ஏல ஒரு கதை இருக்குன்னா அந்த கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கதையில இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். தேர்டா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த கதையை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மூணு வேஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய எஸ்ஏவா இருந்தாலும் இந்த மூணு டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் ஆகும். பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த எகெயின் அகெயின் இது படிக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. எக்ஸாமுக்கு போகும்போது அந்த எழுதி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த தேர்ட் டைம் எழுத சொன்ன பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை, அதை மட்டும் எழுதுனா அந்த எஸ்ஏவே நமக்கு மனப்பாடாயிரும், மைண்ட்ல இருந்து போகவே போகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நிற்கும். ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது மேக்ஸிமம் போர்ஷனை கவர் பண்ணுங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாமாக பார்க்க போகிற இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டூடெண்ட் ஆகட்டும், மாடல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், மேக்ஸிமம் போர்ஷனை ஒரே ஷார்ட்டில் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10 சாப்டர் இருக்குன்னா இன்னைக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 5 சாப்டர் தான் உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களால எவ்வளவு போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா மினிமம் 50 மார்க் தான் பாஸ் மார்க்னா 55 இல்லைன்னா 65 மார்க்ஸ்க்கு மட்டும் படிங்க, எல்லா போர்ஷனும் படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்கன்னா எல்லாமே கவுந்து போயிடும். ஸோ நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே படிக்காத ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் நீங்கள் வந்து ஒரு 50+ 60+ அதுக்கு எவ்வளோ சாப்டர் படிக்கணும், 5 சாப்டர் படித்தா 60 மார்க் வாங்க முடியுமா, அந்த 5 சாப்டரையுமே தெளிவாக படிச்சிருங்க. ஸோ இப்படி படிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ளே 5 சாப்டர் கிளியர் பண்ணி படித்து முடிச்சிட்டோம்னா இனி நமக்கு படிக்க வேண்டியது வெறும் 5 சாப்டர் தான். அந்த 5 சாப்டரை மீதி இருக்க டைம் ஒரு மாதத்துக்குள்ள படிச்சிட்டோம்னா ஃபுல்லாவும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு மாசம் இந்த 10 சாப்டர் ஆல்ரெடி படிச்சதை அகெயின் அண்ட் அகெயின் டெய்லியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த சென்டம்ங்கிறது ஈஸியா அடிக்கலாம். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. கவர் தி மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஹை மார்க் எடுக்கணுங்கிறது முதல் டெஸ்ட்ல தேவையில்லை. யாரு முதல்ல போறாங்கிறது முக்கியம் கிடையாது, கடைசியில யாரு முதல்ல போறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இப்ப இருந்து அக்குமுலேட் பண்ணுங்க உங்களோட சப்ஜெக்டை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அக்குமுலேஷன் தான் உங்களை எப்பவுமே காப்பாற்றும், சரிங்களா? அடுத்த கட்டமா தேர்டா நம்ம பாக்குறது பிராக்டிஸ் எவ்ரிடே. இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களோட சப்ஜெக்ட் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல இருக்க மேக்ஸிமமா ஜாஸ்தியா ரிப்பீட் பண்ண க்வெஸ்சன்ஸை டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறத விட அந்த ஆன்சர்ஸோட மாடலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்முலா வச்சு நிறையா டைம் வந்து க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா ஒரே சம்ம போட்டு பார்க்காம அந்த ஃபார்முலா இருக்க எல்லா சம்ஸையும் போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடல் ஆஃப் க்வெஸ்சன்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியும் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் படிச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கடுத்த கடையமா மார்னிங் ஸ்டடீஸ். இந்த மார்னிங் ஸ்டடீஸ்ங்கிறது ரொம்ப எஃபிஷியன்ட். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 படிக்க ஆரம்பித்து ஒரு 7 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் படித்தோம்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம ஒரு 4 க்வெஸ்சன் படித்தா கூட அது நச்சு மைண்டில் நிற்கும். அட் த சேம் டைம் ஈவினிங் படிக்கிறத பொறுத்த வரைக்கும், ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்துட்டோ இல்லாட்டி ஸ்கூல் போயிட்டு வந்தோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் டைம்ஸில் மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்யூ. ஏன்னு பார்த்தோம்னா
கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போயிடும். தென் அதுக்கப்புறம் நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டோம், நிறைய டைம் மொபைல்லே போயிடுச்சுங்கிற வருத்தத்திலேயே மீதியும் படிக்க முடியாம ஐயோ டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே உங்க மைண்டே உங்களை படிக்க விடாம பண்ணிடும். ஸோ இது நிறைய டைம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எக்ஸாம் டைம்ஸ்ல மொபைல் ஃபோனை தயவு செஞ்சு தூர வைங்க. ஸோ ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதாவது ரிலாக்ஸாக தூங்குங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க, ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டு தென் அதுக்கப்புறம் எந்திரிச்சு படிக்கும்போது இந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஈவினிங் டைம் ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கண்ணு முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நான் 11 மணிக்கு தூங்குறேன்னா ஈவினிங் நான் 6:30 to 7 தூங்கிட்டேன்னா என்னால் அந்த தண்ணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் தூக்கம் வராது. ஸோ அந்த ஒரு மணி நேரம் நமக்கு படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, மதியம் தூங்குனா நைட்டு தூக்கம் வராது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி காலேஜ் முடிச்சுட்டு வந்து தூங்குறது அப்படிங்கிறது, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்குறங்கிறது. ஸோ இந்த பவர் நாப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அமையும். தென் அதுக்கு அடுத்த கட்டமாக ரைட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லேர்னிங் ஸ்டடிங். நார்மலாக ஒரு க்வெஸ்சனை நம்ம வந்து ஒரு டைம் படிக்கிறதுக்கும் சாரி 10 டைம் படிக்கிறதுக்கும் அதை 2 டைம் எழுதி பார்க்கறதும் எஃபிஷியண்டாக இருக்கும். ஒரு டைம் எழுதும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், 2 டைம் எழுதும்போது நமக்கு மைண்டில் நின்றுடும். தென் அதுக்கப்புறம் அதை படித்தோம்னா மனப்பாடாயிடும். ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பரை கண்டிப்பாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க. நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிற பசங்க, எழுதிட்டு இருக்க பசங்க, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்க பசங்க, யாராக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து எந்த மாதிரி மாடலில் க்வெஸ்சன் வந்திருக்குன்னு ஒன்ஸ் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு யாராக இருந்தாலும் க்வெஸ்சன் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பல்சரி க்வெஸ்சனில் சம்ஸ் கேட்பாங்களா இல்லை கம்பல்சரி க்வெஸ்சனில் ஒரு சம்ஸ் கேட்டு எய்தர் ஆரில் வந்து இன்னொன்று வந்து தியரி க்வெஸ்சன் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எய்தர் சம்மை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா தியரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாமையும். Drink more water, ஜாஸ்தி தண்ணி குடிங்க. தண்ணி தான் வந்து உங்கள் பாடியில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். தண்ணி ஜாஸ்தி குடிக்க குடிக்க தான் பாடி ரொம்ப ஆக்டிவேட் ஆகும், செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் பிரெயினுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். ஸோ ரொம்ப முக்கியமாக ட்ரிங்க் வாட்டர் மோர், வேறு எதுவுமே குடிக்காதீங்க, ஜாஸ்தியாக தண்ணி குடிங்க, சுடுதண்ணி குடிங்க. தென் ஆஃப்டர் தட் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து பிளாக் டீ இல்லாத பிளாக் காஃபி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்காக படிக்க முடியும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், நான்வெஜ்ஜை ரெடியூஸ் பண்ணுங்கள். வெளியே போகும்போது ஜங்க் ஃபுட்ஸை கம்மி பண்ணுங்கள் டியூரிங் எக்ஸாம் டைம்ஸ். ஏன்னா அது உங்களுக்கு மந்த நிலையை கொடுத்துரும், படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க டியூரிங் எக்ஸாம் டைம்ஸ். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுலேயும் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஜாஸ்தி கன்சியூம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணும். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவும் உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால யூ கேன் கோ அப் 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 சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தென் அடுத்த கட்டமாக ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் வீக் சப்ஜெக்ட்ஸ். எதுலலாம் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்களோ டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் வீக்காக இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு டைமை ஜாஸ்தி ஒதுக்கிறத விட இந்த மூணு பேப்பரில் இந்த மூணு சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மூணு மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடாக எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹாஃப் இயர் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ போர்ஷன் கவர் பண்ண முடியும் அதை கவர் பண்ணி படிங்க. So guys, last but not least, don't compare with others. உங்கள் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு, உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நாலேஜ் கம்மியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில டைம்ஸ் உங்களோட ஜாஸ்தி மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லைனா நீங்களும் அவங்க விட மார்க் ஜாஸ்தியாக எடுக்கலாம். இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்குறதோ இல்லை பேரண்ட்ஸ் வந்து நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவன் எடுத்துட்டான் அவன் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறதோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். எப்பவுமே அது பிரச்சனை தான், பட் இந்த ஜென்ரேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களால் என்ன முடியுதோ இன்னைக்கு நீங்கள் வந்து 20 மார்க்குக்கு படிக்கிறீங்களா, நாளைக்கு 21 மார்க்குக்கு படித்தா கூட தட் இஸ் சக்ஸஸ் ஃப்ரம் யுவர் சைட் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு கம்பாரிசனும் இல்லாமல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். வரும் காலங்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குற விஷயங்களும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், டஃப்பான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்டில் தென் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பாய்.